ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் சென்ற முறை நம்ம சந்தித்து கொண்ட கடைசி காலத்தில் கர்த்தர் சபைகளுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் ஒரு திட்டம் ஒரு ப்ராஜெக்ட் அது என்ன என்பதை குறித்து நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் என்பதோடு நான் நிறுத்தியிருந்தேன் அதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் சபைக்கு என்று கர்த்தர் கொடுத்த பல திட்டங்கள் பல கட்டளைகள் பல வேலைகள் அதை சித்தம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன விதமான கட்டளைகளை கொடுத்தார் என்னென்ன திட்டங்களை கொடுத்தார் என்பதை போன நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாக பார்த்தோம் ஆனால் அந்த சபையினுடைய கடைசி கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது அதை நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தர் தம்முடைய சபையை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்தி வருகிறார் அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்பீங்க இந்த கடைசி காலத்தில் உலகம் தழுவின ரீதியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது இந்த எழுப்புதல் தான் கர்த்தர் மனிதர்களை தனக்கென்று வேறு பிரிக்க போகிறார் அது என்ன அதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கறது நமக்கு நல்லது இதில் தான் இந்த யூதர்கள் முத்திரையிடப்படுகிற விஷயம் கூட வருகிறது நமக்கு கடைசி கால கடமை இந்த கடமையோட சபையினுடைய பங்கு முடிந்து விடுகிறது பங்களிப்பு என்ன செய்து சபை இதை செய்து முடித்தாதான் அந்த ஓட்டம் முழுமை பெறுகிறது கடைசில வரப்போகிற ஒரு ரிவைவல் இந்த ப்ராஜெக்ட் தான் சபைக்கு கர்த்தர் கடைசி காலத்தில் கொடுத்திருக்கிற மிக முக்கியமானது இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது உலக சரித்திரத்தில் உலக சரித்திரம் என்று நான் சொல்லும்போது நமக்கு பார்க்கப்படுகிற உலக சரித்திரமும் சரி வேதாகம சரித்திரமும் சரி அதுல மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது ஏசு இந்த உலகத்துக்கு வந்தது எப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வோ இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தது அதற்கு ஒப்பான அல்லது அதை இன்னும் பெரிதான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் கடைசி காலை எழுப்புதல் ஏன் இந்த எழுப்புதல் நமக்கு பிரதானமானது என்றால் இந்த எழுப்புதல் தான் கர்த்தருடைய ரெண்டாவது வருகை இருக்குது பாருங்கள் பகிரங்க வருகை அந்த வருகையை நிர்மாணம் பண்ணுகிறது தீர்மானம் பண்ணுகிறது என்று சொல்லலாம் அப்போ இந்த வருகை வருவதற்கு முன்னால இந்த எழுப்புதல் அவருக்கு அவசியப்படுகிறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த முறை இயேசு இந்த உலகத்திற்கு பகிரங்க வருகையிலே வருவது எதற்காக அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தை ஆளுமையை பிடித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் ஆட்சி பண்ணுவதற்காக ஆயிரம் வருடங்கள் அரசாளுமை செய்வார் பூமியில் அதை பற்றி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் வருட அரசாட்சி அப்போ இயேசு இந்த முறை வருவதே ராஜாவாக இராஜாங்கத்தையும் ஆளுமையும் பிடித்து ஆள்வதற்கு தான் அந்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்த உலக சாம்ராஜ்யங்களும் ஒரே குடையின் கீழே இயேசுவின் அதிகாரத்தின் கீழே கொண்டு வரப்படும் சாத்தானும் உலகத்தை மோசம்போக்கின வலு சிறப்பமும் பிடிக்கப்பட்டு பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி வைக்கப்படுவாங்க அந்த காலகட்டத்தில் ஆயிரம் வருடம் அந்த தண்டனை காலம் நீடிக்கும் அந்த நாட்களில் கர்த்தர் பூமியிலே தன்னுடைய ஆளுமையை ஸ்தாபிப்பார் ஒட்டுமொத்த பூமியும் கிறிஸ்துவின் ராஜ்ஜியத்திற்கும் ஆளுகைக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ இதுதான் அவருடைய ரெண்டாவது வருகையின் நோக்கம் அதுக்கு தான் கர்த்தர் வருகிறார் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தை கர்த்தர் முதல்ல உண்டாக்கி ஒழுங்கின்மை இருந்ததை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி புதுசாக்கி அவர்களில் கர்த்தர் மனிதர்கள் வாழ்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி பூமியையோ கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார் தடவை கொடுத்தாருன்னா கொடுத்தது தான் மனிதர்களுக்கு உரியது பூமி நல்லா மனசில் வச்சுங்க மனிதர்களுக்கு உரியது இந்த பூமியை சாத்தான் அவருடைய கைகளிலிருந்து தட்டி பறித்து கொண்டு விட்டான் இப்போ பூமி எங்கே போயிடுச்சுன்னா சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு சில பகுதிகளில் மனிதர்கள் ஆளுவது போல தெரிந்தாலும் பின்னணியில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய அதிகாரம் தான் இருக்கும் அது மறுப்பது இல்லை ஏன்னா வேதத்தில் இயேசுக்கு முன்பாக வந்து சாத்தான் நின்று மற்ற யூசோசியேஷன் நாலாவது அதிகாரத்தில் பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான் அப்போ ஏசு அதை மறுத்து பேசலை அது எங்கே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யார் கொடுத்தான்னு சொல்லலை அவர் அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லலை இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அது உண்மையிலேயே பொல்லாங்கனுக்குள் தான் பூமி இருக்கிறது நம்ம கையில் கொடுத்தாச்சு நம்ம அவன் கையில் கொடுத்துட்டோம் அவனுக்கு அடிமையாகி விட்டோம் அப்போ பூமியில் நிறைய தீமைகள் சாத்தானுடைய தந்திரங்கள் தேவன் அருவிருக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் நிறைந்திருப்பதற்கு இதுதான் காரணம் அப்போ இப்போ என்ன செய்யணும்னா கர்த்திருந்த பூமியை மடுபணி சுத்திகரித்து தன் சத்துருவின் கையிலிருந்து மீட்டு மனிதர்களை ஆள வைக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு தேவனோ தேவதூதனோ தூதனோ வானத்திலேருந்து இறங்கி வந்து ஆளுமை செய்ய முடியாது ஏன்னா பூமியை கர்த்த தம்முடைய நியமங்களின்படி மனிதர்களுக்கு தான் என்று அவர் எழுதி வைத்து விட்டார் இப்போ என்ன செய்யணும் மனிதர்களில் யாராவது ஒருவனை மாசு மறுவில்லாமல் சாத்தானுடைய எல்லா தந்திரத்தையும் ஜெயித்து அவனுக்கு அவனுடைய எந்த தந்திரத்துக்கு உட்படாமல் விடுவிக்கப்பட்டவனாக ஒரு ஜெயம் பெற்றவராக ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய கையில் இந்த பூமியின் ஆளுமையை கொடுத்தர்லாம் அப்படின்னு பார்த்தா பூமியில் நல்லவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார் நம்ம பிறக்கும்போதே ஜென்ம பாவத்தோடு தானே பிறக்கிறோம் குழந்தையாக இருக்கும்போது பிறக்கிற குழந்தையினுடைய மனசுலையே பாவம் ஒட்டி கொண்டு தானே பிறக்கிறோம் அப்போ கர்த்தர் பார்த்தார் யாரை எழுப்பி மறுபடியும் இந்த உலகத்தை ஒரு மனிதனுடைய கையில் கொடுத்தா அவன் ரொம்ப நாள் அதை தன் கையில் வச்சிருக்க மாட்டான் ஏனால் அவன் முற்றிலும் ஜெயம் பெற்றவன் அல்ல அதனால மறுபடியும் சாத்தானவனை வஞ்சிக்கவும் அந்த உலகத்தை மறுபடியும் அதை அபகரித்து கொள்ளவும் ஏது உண்டாகிவிடும் அப்போ முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு மனிதன் வேண்டும் அந்த மனிதன் யாருன்னு தேடி பார்க்கும்போது யாரும் இல்லை அதனால் என்ன செய்தார் என்றால் கர்த்தருடைய ஆவியானவரை கர்த்தரே பூமியிலே மனிதனாய் இறங்கி வந்தார் அவருக்கு இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்வதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது அதை என்ன செய்ய முடியாதுன்னா மண்ணிலிருந்து உண்டாக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க இப்படித்தான் மனிதர்கள் வர வேண்டும் உருவாக வேண்டும் மல்டிப்பிள் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு சிஸ்டத்தை படைச்சு வச்சுட்டாங்க அதனால வானத்திலேருந்து மனித மனித சாயலை எடுத்துக்கொண்டெல்லாம் வர முடியாது பூமியில் வரணும்னா இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வரணும் அதனால பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மனுஷ சாயலாக இருக்கிறதுனால தாமும் அந்த சாயலை தரித்து கொண்டு ஒரு பெண்ணிடத்தில் மாம்சத்தை பெற்றுக்கொண்டு பூமியில் அவர் வெளிப்பட்டார் நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும் பெண்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எந்த சரீரமும் எந்த மாம்சமும் ஒரு பெண் மாம்சம் என்பதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு பெண்ணிடத்திலிருந்தால் ஒரு மாம்சம் கடன் வாங்கப்படுகிறது ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கும்போது அதில் ஆண்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப கொஞ்சம் அவருடைய வித்து மாத்திரம் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே உண்டாகிற எலும்பு சத மாம்சம் எல்லாம் தாயினுடைய சரீரத்திலேருந்தான் பெறப்பட்டிருக்கும் அதனால் கர்த்தர் பூமியை ரீஜெனரேட் பண்ணுவதற்கு மறுபடியும் அது ஒரு சுழற்சியை கொண்டு வருவதற்கு பெண்களை தான் முக்கியமாக பயன்படுத்துகிறார் தான் சாத்தான் என்ன செய்கிறான்னா இந்த பெண்களை வஞ்சித்து விட்டால் அவர்கள் மூலம் பிறக்கிற குழந்தைகளை வஞ்சித்து விடலாம் என்று பெண்களைத்தான் டார்கெட் பண்ணுவான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் உனக்கும் உன் வித்துக்கும் அப்போ நேரடியாக யாருக்கு பகைனா பெண்களுக்கும் சாத்தானுக்கும் அப்புறம் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் நான் ஒரு பிரிவினை உண்டு பண்ணேன் பகை உண்டு பண்ணேன்னா இயேசுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பகை அப்புறம் நேரடியாக உனக்கும் உன் வித்துக்கும் அப்படின்னா சாத்தானுக்கும் பெண்களுக்கும் நேரடி பகை அதனால தான் பாருங்கள் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவது கொலை செய்யப்படுவது அவர்கள் அசுத்தமாக நடத்தப்படுவது வாழ்க்கை அளிக்கப்படுவது தீவினை முழுவதும் அவர்களை சூழல்தான் நிறைய அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் கர்த்தர் இந்த உலகத்தில் வருவதற்கு அவருக்கு ஒரு மாம்சம் தேவைப்பட்டது அப்போ இந்த சட்டத்துக்குள்ளே வந்தால் தான் அந்த பூமி அவர் சுதந்திரிக்க முடியும் அப்போ எல்லாமே இயேசு இந்த உலகத்தில் வந்தது பிறந்தது காரியங்களை செய்தது எல்லாமே சாத்தானுடைய கையில் இருக்கிற பூமியை இழந்ததை தேடவும் இழந்ததை தேடவும் என்றால் எதை இழந்தாங்க நம்ம சொல்லுவோம் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம் எங்களை இழந்தார் கர்த்தர் எங்களை தேட இல்லை இல்லை அவர் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் அவர் இழந்தது பல விஷயம் இருக்குது இந்த உலகத்தை இழந்தாங்க மனிதர் கையில் கொடுத்ததை இழந்துட்டாங்க சாத்தானுடைய கையில் போயிருச்சு அதை மறுபடியும் திரும்ப பெறணும் உலகத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கணும் இந்த ரெண்டு காரியத்துக்குத்தான் கர்த்தர் வருகிறார் மனிதர்களையும் இழந்தார் அதே நேரத்தில் பூமியையும் இழந்தார் அப்போ பூமியையும் மீட்கணும் மனிதர்களையும் மீட்கணும் அதற்கு ஒரே வழி அவர் மனிதனாய் வெளிப்படணும் மனிதனாய் வெளிப்பட்டால் தான் இந்த பூமி ஆளுமை செய்ய முடியும் அவர் ஒரு ஆவியாகவோ ஒரு கடவுளாக ஒரு பரிசுத்த ஆவியாக வந்து இந்த பூமி ஆளுமை செய்ய முடியாது அவருக்கு ஒரு மாம்சம் இருக்கணும் நம்ம மாதிரியே இருக்கணும் அப்போ தானே மனிதனாக வெளிப்பட்டு எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று ஆட்சி அமைப்பதற்கும் உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இந்த உலகத்தை ஒரு மனிதன் ஆளுமை செய்வதற்கும் உண்டான தகுதியான மனிதனாக இயேசு தன்னை நிரூபித்து காண்பித்தார் என்னிடத்தில் குறை உண்டு பாவம் உண்டு என்று உங்களுக்கு எவன் என்னை குறித்து குற்றஞ்சாட்ட முடியும் என்று கேட்டார் அதனால தான் அவருடைய மாம்சத்தில் பாவம் இல்லை நம்முடைய மாம்சத்தில் ஜென்ம பாவம் இருக்கும் அவர் புருஷ சம்பந்தம் இல்லாமல் பிறந்ததினால வெறும் ஸ்திரீனுடைய மாம்சத்திலிருந்து தன் குண்டான சரீரத்தை பெற்றுக்கொண்டதுனால அவருடைய மாம்சத்தில் பாவம் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம சில பேர் இந்த கடைசி காலங்களில் ஒரு நூதன உபதேசத்தை கொண்டு வர்றாங்க இயேசு நம்ம மாதிரியே பாவ சுபாவங்களோட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார் வாலிப வயதிற்குண்டான இச்சை பாவங்கள் அவருக்கு வந்தது அவர் மேலே போய் தன்னை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணார் ஒரு ஃபிலிம் எடுத்துருக்கிறாங்க லாஸ்ட் டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி அதில் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் கூட எப்படி அவருடைய மாம்சத்தில் ஒரு போராட்டம் நடந்தது பாவ இச்சைகளோடு அவர் எப்படி போராடினார் என்பதை குறித்து ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க அது தப்பு ஏன்னா உங்கள் பிறப்புக்கும் என் பிறப்புக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நாம் புருஷ சம்பந்தத்தினாலே பாவத்திலே உற்பத்தியவர்கள் அவரோ பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதை இடத்துல உற்பவித்து பிறந்தார் அதான் அப்போ அவருடைய மாம்சம் வேற மாதிரி ஆனால் மனுஷ மாம்சம் அதனால் வந்து இந்த உலகத்தை மனிதனாக இருந்து ஜெயித்து காண்பித்தார் மனிதனாக இருந்து ஜெயித்து காண்பித்து இந்த உலகத்தை ஆளுமை செய்வதற்கு தகுதி உள்ளவர் என்று இயேசு நிரூபிக்கப்பட்டார் இந்த இயேசு பரலவுத்து போய் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு திரும்ப வந்து இந்த பூமியை தன் ஆளுமைக்கு கொண்டு வரப்போகிறார் ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் அதை ஆளுமை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அவர் மனுஷனாகவும் இருக்கிறார் தேவனாகவும் இருக்கிறார் அப்போ சாத்தானவரை குற்றம் சாட்ட முடியாது மனுஷருக்கு கொடுத்துட்டு நீர் ஏனையாக வந்து என்று சொல்ல முடியாது நானும் மனுஷன்தான் அதனால இயேசு பல இடங்களில் பேசும்போது பாருங்க மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்று சொல்லி தன்னை ஸ்தாபிப்பார் அவர் அந்த இடத்துல பல பேர் தேவகுமார்னு சொன்னா கூட அவர் சொல்லும்போதெல்லாம் என்று என்றுதான் சொல்லுவான் ஏன்னா பூமி மனுஷனுக்குரியது நான் அதற்காக தான் மனுஷனாக வந்தேன் மனுஷகுமாரனாக நான் வெளிப்பட்டேன் என்று கர்த்தரதை சொல்லுகிறான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இயேசு மறுபடியும் திரும்ப வந்து இந்த உலகத்தை ஒரு மனிதனாக இருந்து ஆளுமை செய்ய போகிறார் அதற்கு அவர் உயிர் தெழுந்த சரீரத்தோடு பரமேறி போயிருக்கிறார் பூமிக்கு திரும்ப வருகிறார் அப்போ பூமிக்கு திரும்ப வந்து என்ன செய்வார்னா ஆயிரம் வருடம் முதல்ல சாத்தானை சங்கரிப்பார் சாத்தானை சிறைப்படுத்தி பூமி முழுவதையும் மோசம் போக்கின பழைய பாம்பு என்றும் வலு சிற்பம் என்றும் சொல்லப்படுகிற சாத்தானை சிறைப்பிடித்து அவனுக்கு உதவி செய்தவர்கள் அந்தி கிறிஸ்து போன்ற எல்லாத்தையும் சிறைப்பிடித்து அவருடைய முத்திரை தரித்தவர்களை அவனுடைய ஆளுமைக்கு பக்கபலமாக இருந்தவர்களை அவருடைய குடிமக்களாக தன்னங்களை பிரகடனப்படுத்தி கொண்டவர்களெல்லாம் சிறைப்பிடித்து பாதாளத்தில் கட்டி சங்கிலிகளிலே கட்டி வைப்பார் அதான் வசனம் சொல்லு அதுக்கு பிறகு இந்த பூமியை அவர் ஆயிரம் வருடம் அரசாழ்மை செய்வார் இதுதான் கான்செப்ட் இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு இந்த உலகத்தில் உலகத்தின் ஆட்சியை பிடிக்க வருவதற்கு முன்னால் ஏழு வருடம் சாத்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை பிடிக்க போகிறான் ஏசு வர்றது எப்படியோ அது மாதிரியே ஏழு வருஷம் அவன் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறது எப்படி அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு ஒருவர் லண்டனுக்கு ஒருவர் ஸ்பெயினுக்கு ஒருவர் பிரான்ஸுக்கு ஒருவர்னு அதிபர்கள் இருக்கிறாங்களே அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் இணைக்கப்பட்டு அதன் மேலே ஏழு வருடம் சாத்தானுடைய ஆட்சி பூமியில் இருக்கும் அது வேதத்தில் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நீங்கள் ஜபக்குறி போட்டு ஜபம் பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து உபவாசம் பண்ணி அதெல்லாம் எதுவும் நடக்காது சில காரியங்களை ஜபத்தினால் மாற்ற முடியாது கர்த்தர் இப்படி தான் சொல்லி ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணியிருந்தால் மாற்ற முடியாது ஆனால் அதிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழிகள் வேண்டுமானால் கிடைக்கலாம் அந்த கிறிஸ்துவே வரக்கூடாதுங்கன்னு சொல்லி எல்லாம் ஜெவம் பண்ண முடியாது அந்த ஏழு வருஷம் வரவே கூடாது ஆண்டு வரேன்னு சொல்லி ஜெவம் பண்ண முடியாது அந்த ஜெவமெல்லாம் கேட்கப்படாது அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்போ இந்த ஏழு வருஷம் ஆச்சு சாத்தானுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா நமக்கு ஒரு ஏழு வருஷம் கொடுக்குறாங்கள அது போதும் இந்த ஏழு வருஷத்தை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த வருடங்களை கூட்டிக் கொள்வது தான் இப்போ தீவிரமாக சிந்திக்கிறான் எனக்கு ஒரு சின்ன லூப் ஓல் கிடைத்தால் போதும் அவங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒருவன் நடத்தி கொண்டு வந்த ஒரு ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே தன் தலையை மாத்திரம் வச்சுக்கிறேன்னு முதல்ல கேட்கும் அப்புறம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சு கூடாரத்தினுடைய முதலாளி வெளியே போயிடுவான் உள்ளே வந்து ஒட்டகம் படுத்துக்கொள்ளும் என்ற ஒரு கதையை சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க அப்படித்தான் தனக்கு ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைத்தால் போதும் ஒரு ஏழு வருஷம் கிடைத்தால் போதும் என்னுடைய முழு பலத்தை முழு தந்திரத்தை என் கையில் நான் வச்சிருக்கிற மனிதர்களை கொண்டு அல்லது அவர்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஞ்ஞானத்தை கொண்டு மருத்துவத்தை கொண்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தீவிரமாக ஏழு வருஷத்தை தாண்டி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ளணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இயேசுனுடைய வருகையை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இயேசு எதற்கு பூமிக்கு வருகிறாரோ மனிதர்களை ஆளுமை செய்வதற்கு இயேசு வருகிறாரோ அந்த மனிதர்கள் இப்போ நம்ம கையில் தான் இருக்கிறாங்க இவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து என் மனிதர்கள் என்று சொல்லி முத்திரை போட்டாச்சுன்னா ஏசு இங்கே வந்தால் அவர் ஆள்வை செய்தற்கு மனிதர்களே இருக்க மாட்டாங்க அவர் ஏமாந்து போயிடுவார் எனக்கு ஏழு வருஷம் கொடுக்குறாங்கல்ல அவர் எதுக்கு வருகிறார்னு பார்க்குறோம்ல அந்த காரணம் இப்போ என் கையில் இருக்குது அவர் வருவது இந்த உலகத்தை ஆளுமை செய்வதற்கு உலகத்தை ஆளுவதுன்னா இங்கே இருக்கிற கல்லையா மண்ணையா ஆற்றையா கடலையா இல்லை மனிதர்களை ஆளணும் அப்போ இந்த மனிதர்கள் இப்ப பூமியில் தானே இருக்கிறாங்க அப்போ ஏசு இங்கே வரணும்னு சொன்னால் அதுக்கு முன்னால் ஏழு வருஷம் ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க இதில் ஒருவனை கூட விட்டுறக்கூடாது சாத்தானுடைய நோக்கம் ஒருத்தனை கூட விட்டுறக்கூடாது அப்போ இயேசு வருவதற்கு முன்னால் பார்ப்பார் பூமியில் பூமியில் பார்த்தா எல்லாரையும் முத்திரை போட்டு இவன் என்னுடையவன் என்னுடையவன் என்று முத்திரை போட்டு வச்சுருப்பேன் அவனை மிரட்டி த்ரெட்டன் பண்ணி இந்த முத்திரை வாங்கலைன்னா நீ விற்க முடியாது வாங்க முடியாது கொன்றுவேன் அழிச்சிருவேன் ஒளிச்சிருவேன் சொல்லி பயமுறுத்தி அவர்களெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டா ஒரு சிங்கிள் மனிதனை கூட விடக்கூடாது என்பதில் சாத்தான் தீவிரம் காட்டுவான் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் வச்சுட்டா இயேசு யாருக்காக வர முடியும் பூமியில் அப்போ இயேசு வாப்பாரம் உள்ள பார்த்தா இப்போ நம்ம பூமியில் போய் என்ன பிரயோஜனம் யாரை ஆளப் போகிறேன் ஒருத்தருமே இல்லையே சாத்தான் எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டானே ஏழு வருஷத்தில் எல்லாரையும் தன்னுடைய ஜனங்கள் என்று அடையாளம் போட்டு வச்சுட்டானே முத்திரையை போட்டு வச்சுட்டானே முத்திரை பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இயேசு ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது என் குடிமக்கள் என்று அடையாளம் போட்டானே இவர்களை எப்படி நம்ம ஆளுமை செய்வது என்று பார்த்து இப்போ நம்ம போகிறது வேஸ்ட்டு அதனால் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் மனிதர்கள் எழும்புவதற்கு நம்ம வந்து கொஞ்சம் காலதாமதம் பண்ணலாம் கர்த்தர் தம்முடைய வருகையின் நாளை தள்ளி போடுவார் என்பது இவன் போடுற மனக்கணக்கு அல்லது ஒருவேளை அதை இன்னும் நம்ம தீவிரப்படுத்த ஆரம்பித்தா அவருடைய வருகையே தவிர்த்து விடலாம் என்பதும் இவனுடைய மனக்கணக்கு அதனால் சாத்தான் ஏன் ஒவ்வொரு தண்ணி நபர்களையும் இவ்வளோ குறிவைக்கிறான்னு சொன்னால் சாத்தானுக்கு தெரியும் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட போது வெறும் எட்டு பேரை வச்சு மறுபடியும் கத்தர் உலகத்தை உருவாக்கி விட்டார் வெறும் எட்டு பேர் அப்போ அதனால அவன் என்ன செய்வான்னா மைனாரிட்டின்லாம் பார்க்க மாட்டான் இவன் என்ன ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு குடும்பம் தானே இதில் ஒரு மூணு பேர் தானே இருக்கிறாங்க இவர்கள் போனால் போகட்டும் என்று யாரையும் விட மாட்டான் அதனால்தான் இப்போ வருகிற அந்த கடைசி கால நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனிதர்களையும் கண்காணிக்கவும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் ஒரு தீவிரமாய் ஒரு சக்தி கிரி செய்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதை பற்றி தான் நம்ம இனிவரும் உலகம் என்ற செய்தியில விளக்கமாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் தான் செயல்பட்டு ஜனங்களை முழுசும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டா இயேசு வரும்போது எட்டு பேர் கூட இருக்கக்கூடாது ஏன்னா அவர் மினிமம் எட்டு பேரை வச்சு உலகத்தை உண்டாக்கிட்டாரு அதனால ஒவ்வொரு தனி நபரையும் கண்காணிப்பார் ஆனால் கர்த்தர் சாத்தானே இப்படி யோசிச்சா கர்த்தர் எப்படி யோசிப்பாரு அது யோசிப்பாருங்க அப்ப என்ன செய்வார்னா இந்த எழுப்புதலில் எழும்புகிற ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க இவர்களை கர்த்தர் இதுவரைக்கும் எழும்பின ஊழியர்கள் மனிதர்களை விட விசேஷித்த பலத்தினால் ஏன்னா அது ஃபைனல் ரவுண்டு பார்த்தீங்களா விசேஷித்த பலத்தினால் விசேஷித்த விதமான வரத்தினால் சாத்தானுடைய எந்த தந்திரத்துக்கும் கட்டுப்படுத்த முடியாதவர்களா கர்த்தரை மாத்திரம் சார்ந்து சாத்தானுடைய கண்ணுக்கு மறைவாக வாழுகிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றி விடுவார் அவங்க தான் அந்த எழுப்புதலை பிறக்க போறாங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க சபைகள் என்ன செய்யும்னா இந்த எழுப்புதலை பிறப்பிக்கும் அவ்வளோதான் பிறப்பிக்கும் அதான் கடைசி ப்ராஜெக்ட் இந்த எழுப்புதலை பிறப்பிக்கிறதுக்கு அவங்க வேலை செய்வாங்க உங்கள் மூலம் அந்த எழுப்புதல் உண்டாகும் கர்த்தர் எதிர்பார்த்த அளவு அந்த எழுப்புதலின் விளைச்சல் வந்த உடனே கர்த்தர் உங்களை சபையை அந்த கடைசி திட்டத்தை நிறைவேற்றி முடித்ததுனால பரிபூர்ணம் அடைஞ்சதுனால தம்முடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொண்டு போய்விடுவார் இதைத்தான் கத்தர் வந்து பேசி நமக்கு விதைகளின் எழுப்புதல் விளைச்சல்களின் எழுப்புதல் என்று நான் அடுத்த நிகழ்ச்சியில் பகுதியை வாசித்து காமிக்கிறேன் கத்தர் பேசியிருக்கிறார் ஏன் நம்மை விதைகள் என்று சொல்லுகிறார் கடைசி கால சபை என்று சொன்னால் இந்த விதையினுடைய கடைசி ப்ராஜெக்ட் எழுப்புதல் என்ற விளைச்சலை பிறப்பிப்பது எந்த ஒரு விதையும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விதையும் விளைச்சலை கொடுத்துருச்சுன்னா அது மறைஞ்சி போயிடும் ஒரு நெல்லை போடுறீங்கய்யா போடுறீங்க அந்த நெல் செடியாக வளர்ந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விட்டு விளைச்சல் வந்து விட்டது எனக்கு நான் முதல்ல போட்ட அந்த விதை இருக்குது பாருங்கள் அது எனக்கு தேவை அதை மறுபடியும் எடுக்க முடியுமா மண்ணை தோண்டி பாருங்கள் அதுக்குள்ளே இருக்குமா மறைஞ்சு போயிடும் அதே மாதிரி இந்த கடைசி ப்ராஜெக்ட் இருக்குல்ல சபை அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்த உடனே அவர் மூலம் அந்த எழுப்புதல் விளைச்சல் வந்த உடனே கர்த்தர் அந்த நேரத்தில் சபையை மறைந்து போக பண்ணிவிடுவார் அப்போ இந்த சபைகளுக்கு இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய திட்டமே இதுதான் தான் இதுக்காக தான் கர்த்தர் இந்த கடைசி கால சபைகளை கர்த்தர் ஊக்கப்படுத்துகிறார் அவர்களை நிர்பந்தம் பண்ணுகிறார் நீங்கள் சும்மா வந்து சபை கூடி வருதும் கை தட்டுவதும் பாட்டு பாடுவதும் ட்ரம் அடிப்பதும் அது சபையை வந்து சாத்தான் பார்க்குறான் ஓ இந்த சபை வழியாதான எழுப்புதல் பிறக்க போகுது அப்போ சபையை கெடு அது ஒரு பக்கம் நடக்குது சபைக்குள்ளே தன்னால் வந்து உபயோகப்படுத்தப்படக்கூடிய மனிதர்கள் மாம்சத்தை சார்ந்திருக்கிறவங்கள ஊழியக்காரன் மாதிரி உள்ளே அனுப்புறது அவன் உள்ள வந்து லைட்டை போட்டுட்டு ஆடுவதும் பப்பு மாதிரி சபையை மாற்றுவதும் சபையினுடைய இறையாண்மையை சபையினுடைய தன்மையை குலைத்து போடுவதும் அது ஒரு பக்கம் நடக்குது ஆனால் என்னதான் சாத்தான் தந்திரம் பண்ணாலும் சபையை சீர்குலைக்க முயற்சி செய்தாலும் கர்த்தர் ரகசியமாய் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டே வருவார் அது யாருக்குமே தெரியாது நம்மலாம் நாங்களாம் பார்க்கும்போது என்னடா இப்போ சபைகளுடைய நிலை இப்படி இருக்குதே அந்த காலத்தில் வேற மாதிரி இருந்தாங்களே ஊழியம் வேறு மாதிரி இருந்ததே ஊழியர்கள் வேறு மாதிரி ஆயிட்டாங்களே இப்படியே இருக்க என்னன்னு நாங்கள் நினச்சிகிட்டு இருப்போம் ஆனால் நமக்கு யாருக்குமே தெரியாமல் கர்த்தர் அதரிசனமாக தம் சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையை உள்ளுக்குள்ளே ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் வருகிறார் அவள் வெளி பார்வைக்கு தெரிய மாட்டாங்க எலியாவின் காலத்தில் அப்படி தான் நடந்தது நீங்கள் மறந்துடக்கூடாது எலியா சுற்றி சுற்றி பார்த்தார் ஒரு ஆள் இல்லை சட்டம் போட்டால் சட்டம் போட்டு இனி அவங்களெல்லாம் அவ்வளோதான் முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னோம் சட்டம் தீவிரமாய் கடைபிடிக்கப்பட்டது இகோவாவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஆசாரியர்கள் பிரபுக்கள் தீர்க்கதரிசிகள் விசுவாசிகள் எல்லாரையும் கத்தி முனையில் மதமாற்றம் பண்ணி அவங்களையெல்லாம் அந்த விக்கிரகங்களை ஆராதிக்கும்படிக்கு செய்தான் அதை உடன்பட மறுத்தவர்கள் இருக்கிறாங்க பாரு எல்லாரும் வெட்டி கொல்லுன்னு எலியா பார்க்கிறார் பார்வையில் ஒருத்தர்னு இல்லை அவ்வளோதான் இவளுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியும் பயந்து நடுங்கிட்டார் அந்த பயம் அந்த திகில் அவருடைய மனசில் ஆழமாக ஒட்டி கொண்டிருந்தது எவ்வளோ பெரிய அற்புதத்தை வானத்திலிருந்து எழும்பி ஒரு அற்புதத்தை செஞ்சால் கூட அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குல்ல கர்த்தரையும் கூட இருக்காருன்னு போது கூட அந்த அற்புதம் நடந்ததுக்கு அடுத்த செகண்டில் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஏசபேலுக்கு பயந்து அவர் போய் தன்னை ஒழித்து கொள்ளுகிறதை பார்க்குறோம் அவ்வளோதான் என்னை விடமாட்டா கொன்றுவா அப்படின்னு சொல்லி பயப்படுகிறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட பயந்த காலத்தில் அவர் பார்த்தார் ஆண்டோட்ட சொன்னார் ஆண்டோரே நான் ஒருவன் மாத்திரம்தான் மிச்சமாக இருக்கிறேன் சுற்றி பார்த்தா உங்களுடைய விசுவாசி ஒருவனையும் காணலை அவர் யார் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஒரு தீர்க்க தரிசி கர்த்தருடைய பார்வையை கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவர் சொல்கிறார் நான் பார்த்தேன் ஒருத்தருமே இல்லை என்ன அப்போ கர்த்தர் சொன்னார் இல்லை பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய ஏழாயிரம் பேரை நான் மிச்சமா வச்சிருக்கிறேன் என்றார் அதே மாதிரி தான் நடக்கும் இங்கே நமக்கு தெரியாது கர்த்தர் ஒரு சபையை அதரிசனமாய் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையை கர்த்தர் இப்பவும் மிச்சமாக தான் வச்சிருக்கிறார் அந்த போதகர்கள் அந்த ஊழியர்கள் வெளியே பிரபலமாக தெரிய மாட்டாங்க வெளியே ஆடம்பரமான ஊழியங்களை செய்ய மாட்டாங்க வலது கைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஜனங்களைப் போல இருப்பாங்க ஆனால் கர்த்தர் அவர்களை தீவிரமாக இப்பவும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் நமக்கு தெரியாது வெளியே பார்த்தா நம்ம பார்க்கறதெல்லாம் கண்ணுக்கு ஆடம்பரமாக காட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடோம் போச்சு அவ்வளோதான் இன்னும் இந்த சபையை வச்சு எப்படி கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்னு நீங்கள் அறியாத ஒரு அதர்சனமான சபையை கர்த்தர் மிச்சமாய் வைத்திருக்கிறார் அந்த ஊழியர்கள் இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அவருடைய பேர் கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் கர்த்தருடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்பது மாத்திரம் ஒரு நிதர்சனமான உண்மை அப்போ சாத்தானுடைய கண்ணு கூட தெரியாது அது அப்போ அவன் பார்க்கும்போது சபையை கெடுத்துட்டோம்டா இனி சபையினுடைய உபதேசம் கிடையாது ஒரே பாட்டு ஒரே சத்தம் ஜனங்களை ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னு அவன் அங்கே சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பான் உள்ளே உயிரையும் கொடுக்க துணிந்த கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற துணிந்த ஒரு கூட்டம் சபைகள் மிச்சமாய் வைக்கப்பட்டிருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க செயல்படுவாங்க அவர்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் அப்படிதான் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த எழுப்புதல் வரும் இவர்கள் மூலம் பிறக்கிறதுனால அந்த எழுப்புதலை பிறக்கிறவங்க இவங்க மாதிரியே வைராக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க கர்த்தருக்குன்னு சாதிக்கன் வைராக்கியமாக இருப்பாங்க கர்த்தருடைய ஆவியானவரும் இதுவரைக்கும் எந்த காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் எப்பவும் ஊற்றாத அளவிற்கு பலத்தையும் அதிகாரத்தையும் வரத்தையும் வல்லமையும் இந்த எழுப்புதல் தலைமுறை மேலே ஊற்றுவார் ஏன்னா அது ஃபைனல் ரவுண்டு பாருங்கள் இப்போ ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம் பழைய ஏற்பாட்டு காலம் என்பது வேற அது நாடுகளை ஜெயிப்பதற்காக எதிரி தேசங்களை புதிய ஏற்பாட்டு காலம் என்பது வேற தங்கள் சொந்த மாம்சத்தை மேற்கொள்வதற்காக ஜெயிப்பதற்காக ஆனால் அந்த கடைசி காலம் என்பது வேற இதுவரைக்கும் உலகத்தை வஞ்சித்த சாத்தானை எதிர்ப்பதற்காக ஜெயிப்பதற்காக அப்போ இப்போ கொடுக்குற அபிஷேகம் வித்தியாசமாக இருக்கும் இதனுடைய பவர் அதிகாரம் வரங்கள் வேற மாதிரி இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதில் எலும்ப போகிற ஜனங்களை நீங்கள் பாருங்கள் அவன் சாக துணிஞ்சவனாக தான் இருப்பான் சும்மா ஏதோ வந்தோம் கைதட்டோம் பாட்டு பண்ண அப்படிலாம் இருக்க மாட்டான் ஒரு வைராகியம் உள்ள ஒரு சந்ததி பிறக்கும் அந்த எழுப்புதலை பிறப்பிக்கிற சபைகளைத்தான் கர்த்தர் எழுப்புகிறார் அப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குது இவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த பிறகு அந்த விளைச்சல்கள் வந்த பிறகு இவர்கள் அப்படியே காணாமல் போயிடுவாங்க ஒரு எக்கால சத்தம் கேட்கும் கர்த்தவர்களை எல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவார் அந்த எழுப்புதலுக்கு காரணமானவர்கள் எங்கே என்று நீங்கள் தேடினா இருக்க மாட்டாங்க அவங்க அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போயிடுவார் அதைத்தான் நம்ம ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம் அப்போ இவங்களுக்கு ரெண்டு வேலை இருக்குது இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த இஸ்ரவேலர்களை முத்திரையிடுகிற காட்சி பார்த்தோம் பாருங்க இந்த முத்திரையிடப்படுகிற நிகழ்ச்சிக்கு பிறகுதான் இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற நிகழ்ச்சி வருகிறார் நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் இஸ்ரவேலர்கள் முத்திரையிடப்பட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று கோபாக்கினைக்கு முன்னால் ஊழியம் செய்வதற்கு முத்திரையிடப்பட்டாலும் அவர்கள் யாரும் ரகசிய வருகையில போக மாட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர்களை கர்த்தர் எழுப்புவார் அதில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை கர்த்தர் எழுப்புவார் அவர்களுக்கு முத்திரை போடுவார் ஆனால் அவர்கள் இந்த இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க ஏனென்றால் இரகசிய வருகை என்பது யூதர்களுக்கானதல்ல அல்ல சபைகளுக்கானது அவங்களாம் சபையில் இருக்கலையே சபை என்ற அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தின பொழுது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலையே இஸ்ரவேலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலையே அங்கீகரிக்கலையே அவர்கள் சபையில் அந்த கான்செப்டுக்குள்ள வரல ஆனால் அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று பழைய வாக்குத்தத்தத்துக்கு தேவனுடைய ஜனங்கள் என்று மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறதுனால கிருபை பெற்றவர்கள் அவ்வளோதான் அதுக்காக கர்த்தர் சட்டத்தை மீறி கொண்டு இவர்களை எடுத்துக்கொண்டு போக மாட்டார் அப்போ நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறனும் சபை இங்கே இருக்கும்போதே இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் யூதர்கள் யூதர்கள்னா இஸ்ரவேலர்கள் முத்திரை போடப்படுவாங்க போடப்படுவாங்க போடப்பட்டு போடப்பட்டுவிட்டார்கள் என்பதற்காக இந்த சபை எடுத்து அது பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இவங்களில் கொஞ்சம் பேர் போயிடுவாங்கன்னு கிடையாது இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரில் ஒருவர் கூட ரகசியவர்களை போக மாட்டாங்க அதுதான் முக்கியம் இவர்கள் சபை அல்ல இஸ்ரவேலர்கள் இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நிமித்தம் கிருபை பெற்றவர்கள் கோபாக்கு நில பாதிக்கப்படாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்படும்படி கிருபை பெற்றவர்கள் இந்த கடைசி நேரத்தில் வந்து முத்திரை போடப்பட்டதுங்கிறதுக்காக சபை எடுத்துக் போது இவர்களை சேர்த்து எடுத்துக் கொள்ளப்படுவார்னு யாராச்சும் சொன்னா நம்பாதீங்க அவங்க போக மாட்டாங்க சபை இருக்கு பாருங்க நீங்க தான் போவீங்க யாரு இந்த கடைசி ப்ராஜெக்டை முடிச்சு விளைச்சலை கொடுத்த சபை எழுப்புதல் என்ற விளைச்சலை கொடுத்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ இவங்க என்ன செய்வாங்க இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர்னு சொன்னால் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மிச்சமாக கொஞ்சம் ஜனங்கள் இருப்பாங்க பாருங்கள் அது எழுப்புதலை பிறந்த வைராகியம் உள்ளவர்கள் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா மீதமாய் விடப்பட்டிருப்பாங்க மீதமாய் விடப்பட்டிருப்பாங்க இவர்களுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார் அதில் மிச்சமாக விடப்பட்டவங்க யாரு உங்கள் மூலம் உண்டான எழுப்புதலை பிறந்தவர்கள் நீங்கள் போன பிறகும் இந்த உலகத்தின் உபத்திரவ காலம் வரும்பொழுதும் அவர்கள் இங்கே இருந்து தொடர்ந்து இந்த எழுப்புதலை அவர்கள் நடத்தி கொண்டே இருப்பாங்க பகிரங்கமாக நடத்த முடியாது கூட்டமெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் சாத்தான் எவ்வளவு தந்திரங்களை வச்சாலும் உள்ளே அவர்கள் கிரியே செய்து கொண்டே ஜனங்களை சந்திப்பாங்க ஏன்னா சாதாரண வெகு ஜனங்கள் இந்த அந்திகிறிசுவின் ஆட்சியில் படாத பாடுபடுவாங்கல்ல அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அல்லது அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஒரு கூட்டம் பேர் அவர்களை ஆயத்தைப்படுத்துவாங்க இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை கர்த்தர் முத்திரை போட்டு வச்சாரு அது எதற்கு முதல்ல முத்திரை போட்டார் அப்படின்னு சொன்னால் இவர்கள் இந்த கடைசி நாளில் உண்டாகிற கோபாக்கினையின் நாள் அப்படின்னு சொல்லுமே அந்த கர்த்தருடைய கோபம் அந்த கோபத்திற்கு இவர்கள் ஆளாகிடக்கூடாது இவர்கள் மரணம் அடைந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் இனமே யூத இனமே அழிஞ்சிடக்கூடாது அவர்களுக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கணும் அல்லது வரப்போகிற ஆயிரம் வருட அரசாட்சியில் இஸ்ரவேல் இனத்திற்கும் ஒரு இடம் இருக்கணும் என்பதான் தேவனுடைய நோக்கம் நான் சொல்கிற புரியுதா இவர்கள் சந்திக்கப்படாவிட்டால் முத்திரை இடப்படாவிட்டால் ஆயிரம் வருட அரசாட்சி வரும்போது உலகத்தின் மற்ற எல்லா இனங்களும் இருக்கும் ஆனா முந்தி கர்த்தர் அழைத்த அந்த இஸ்ரவேல் இனங்கள் இல்லாமல் போயிடும் கர்த்தர் அதனால் அவங்க மேல இறக்கம் தெரிவித்து அவர்களுக்கும் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஒரு இடத்தை ஒரு பங்கை நியமிப்பதற்கு தான் அவங்களுக்கு முத்திரை போட்டு தனியாக வச்சிருக்கிறார் இந்த ஆளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா இவர்கள் இந்த ஏழு வருஷத்தில் முந்த முத்திரை போடப்பட்டவர்கள் வெறும் முத்திரை போடப்பட்டு பாதுகாக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஊழியம் வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் என் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இவர்களும் ஒரு ஊழியத்தை செய்வாங்க அப்போ இந்த இடத்துல மிச்சமாய் விடப்பட்டவர்கள் நீங்கள் ஒருவேளை கற்றுடைய ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படாமல் விடப்பட்ட எல்லாரும் கைவிடப்பட்டவர்கள் என்று நினைச்சிடக்கூடாது அந்த விடப்பட்டவரில் ரெண்டு டைப் இருக்கிறாங்க ஒன்று இந்த கைவிடப்பட்டவங்க இன்னொன்று மிச்சமாக வைக்கப்பட்டவங்க இந்த மிச்சமாய் வைக்கப்பட்டவர்கள்தான் இயேசு மறுபடியும் திரும்ப வரும்போது அவரை எதிர்கொண்டு போய் அவருடைய ஆட்சியை பூமியில் ஸ்தாபித்து அவருடைய குடிமக்களாக அவருக்கு கீழ்பட்டிருப்பாங்க இதை குறித்து நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கிறது அந்த கடைசி காலத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு என்ன ஊழியத்தை கருத்தர் வச்சிருப்பார் என்பதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது அதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் அதுவரை ஆசுரத்து காப்பாறாக ஈசுவின் ஊழியங்கள் வழங்கும் தீர்க்கதரிசி பின்சென் செல்வகுமார் அவர்களால் எனவே வெளிவந்துள்ள கிறிஸ்தவர்களின் அடிப்படை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆஸ்தும வழிகாட்டும் புத்தகங்கள் இப்பொழுது மூன்று மொழிகளில் வெளிவந்துள்ளன தமிழில் மீறும் பாவங்களும் அதை மேற்கொள்ளும் விதங்களும் ஆங்கிலத்தில் வேஸ்ட் டூ ஓவர்கம் தி வாயிலேஷன் ஆப்சில் கன்னடத்தில் ஆலுவா பாப்பகளும் அதன் ஜெயித்துவா விதகளும் இப்பொழுது விற்பனையில் உள்ளன இந்த புத்தகங்களை அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப்பிலும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஏழு மூன்று ஒன்று ஏழு இரண்டு இரண்டு ஒன்பது ஏழு ஏழு